இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாரிசு படத்தை தொடர்ந்து விஜய் நடிக்கும் 4 பிரம்மாண்ட படங்கள். தளபதி விஜய், இயக்குனர் வம்சி இயக்கப்பட்டு வர வாரிசு படத்துல இப்போது நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில அவர் அடுத்ததாக நடிக்க உள்ள படங்கள் என்னென்ன, அதை யார் யார் டைரக்ட் பண்ண போகின்ற தகவல் ஒண்ணு இப்போது வெளியாகி இருக்கு. அதை இப்போது பார்க்கலாம். லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிறது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான். விஜயோட 64வது படமான மாஸ்டர் படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விஜயோட 67வது படத்தை இயக்க போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். மும்பையை மையமாக வச்சு கேங்ஸ்டர் படமாக உருவாக உள்ள இந்த படத்துல ஏகப்பட்ட வில்லன்கள் நடிக்க போறாங்களாம். வானிந்திய படமாக வரவுள்ள இந்த படத்துக்காக சில பாலிவுட் டோலிவுட் நடிகர்கள் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்காம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர் மன்சூர் அலிகானுக்கு இந்த படத்துல செமையான ரோல் ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்களாம். அந்த ரோலுக்காக ரசிகர்கள் மத்தியில் இப்போவே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன். வெற்றிமாறனை பொறுத்தவரை சூர்யாவை வச்சு விடுதலை என்கிற படத்தை இப்போது இயக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக சூர்யாவை வச்சு வாடிவாசல் படம் பிளான் பண்ணிருக்காராம் வெற்றிமாறன். இதுக்கு நடுவுல தனுஷோட வடசென்னை 2 படமும் இந்த லிஸ்ட்ல இருக்கும். இந்த படங்களை எல்லாம் முடிச்சு பிறகுதான் விஜயோட படத்தை இயக்க போறாராம் வெற்றிமாறன். சந்திரகுமார் எழுதிய லாக்அப் நாவலை வச்சு விசாரணை, பூமணி எழுதிய வெக்கை நாவலை வச்சு அசுரன் படத்தை எடுத்து வெற்றிமாறன், சிசு செல்லப்பா எழுதிய வாடிவாசலை வச்சுதான் வாடிவாசல் படத்தையும் எடுக்க போறாரு. அதனால் இவரோட இயக்கத்துல விஜய் நடிக்க போற படமும் நாவலை மையமாக வச்சு எடுக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. பட்டியல்ல நெக்ஸ்ட் உள்ள டைரக்டர் அட்லி. தெரி மெர்சல் பிகிலுன்னு விஜயை வச்சு 3 படம் டைரக்ட் பண்ணிருக்கும் இவர் இப்பொழுது ஷாருக்கான வச்சு ஜவான் என்கிற படத்தை எடுத்து வருகிறார். விஜயை வச்சு இவர் இயக்கின எல்லா படங்களுமே நல்ல வசூல் குவிச்சதால் அட்லி இயக்கத்துல நடிக்க விஜய் தரப்புல இருந்து எப்போதுமே தயாரா இருக்கிறதாகவே சொல்லப்படுது. பிகில் படத்துல விஜய் நடிச்ச ராயப்பன் ரோலை மட்டும் தனியா எடுத்து ஒரு படம் பண்ணணும் ரசிகர்கள் சிலர் அட்லி கிட்ட சோசியல் மீடியாவில் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அட்லியும் அதுக்கு ஓகேங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அதனால் விஜயை வச்சு இவர் இயக்க போகிற படம் ராயப்பன் ரோலை மையமாக வச்சா இல்ல வேறு எந்த தனி படமா என்கிறது இனிமேதான் தெரிய வரும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக உள்ளவர் துப்பாக்கி, கைதி, சர்க்கார்னு விஜயை வச்சு 3 படம் இயக்கிய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தான். முருகதாஸ் இயக்குன முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது சினிமா மார்க்கெட்ல அவரோட கிராஃப் இப்போது கொஞ்சம் இறங்க முகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு முருகதாஸ். அதனால் இவர் திரும்பவும் விஜய் கூட ஒரு படம் இயக்க வாய்ப்பு இருக்குன்னு சினிமா வட்டாரத்தில் இப்பொழுது பேச்சு அடிபட்டு இருக்கிறது. அதே போல் தன்னுடைய 70வது படமாகிற மைல் ஸ்டோனையை இதன் மூலம் விஜய் அடைகிறதால் பெரிய படமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு விஜய் தரப்பு எதிர்பார்க்கும்னு நம்பப்படுது. அதனால் விஜய் முருகதாஸ் கூட்டணி மீண்டும் உருவாக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சினிமா வட்டாரத்தில் சொல்லப்பட்டது.